video kalai, yendur ad disturbanceum illamal parka, people app odane download pannunga. Vanakkam, vanakkam, vanakkam. SS Music nergal anaivarukkum oru sirappaana vanakkam. Nama ellarkume Gangai Amaran avargala romba nallave theriyum. இசையமைப்பாளர், பாடலாசிரியர், எழுத்தாளர், இயக்குனர், பாடகர், நடிகர்னு பன்முக திறமை கொண்ட ஒருத்தர். இப்போ ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை நம்ம காதுல அதிகமா விழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சரத்குமார் அவர்கள் வாரிசு ஆடியோ லான்ச்ல த ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் இஸ் விஜய் அப்படின்னு சொன்னாரு. அந்த சம்பவம் தான் இப்போ ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பத்திரிகையாளர் ஒருத்தர் கங்கை அமரன் கிட்ட, தமிழ் சினிமால நீங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க, பன்முகத்தன்மை வாய்ந்தவர், இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் விஜய்க்கு மாற்றப்படுதா இருக்குது அப்படின்னு சரத்குமார் சொன்னதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் இப்போ இல்ல, புரட்சி தலைவர் நடிகர் திலகம் இல்லாதவங்க பட்டத்தை வேணா எடுத்துக்க சொல்லுங்க, இருக்கிறவங்க பட்டத்தை யாரும் வாங்கிக்க வேணாம், இருக்கிறவங்களோட பட்டம் அவங்களுக்கு நிலையா இருக்கு, அந்த பட்டத்தை யாரும் வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இருக்கிற ஒருத்தரோட சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை ஏன் திருடி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பட்டத்துல ஒண்ணுமே இல்ல, பட்டத்தை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இளையராஜா இசைஞானின்னு பட்டம் வாங்கியிருக்காரு, அது அவர் ஒரு மரியாதைக்காக தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா விஜயும் அஜித்து ஒன்னா நடிக்க போறாங்க, வெங்கட் பிரபு சார் தான் அதை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, அது எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கு, எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும், வெளியில இருந்து பாக்குற உங்களுக்கு தான் தனித்தனியா தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அஜித்தும் ஹாலிடேக்கு துபாய் போக போறாங்க, அமெரிக்காவுக்கு ஃபேமிலியோட போக போறாங்க, ஏன் நானே துபாயில அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியோட இருந்திருக்கேன், அவங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்காங்க, நீங்க தான் தேவையில்லாம அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ பத்தின உங்களோட உறுத்தான கருத்தை கமெண்ட்ல தட்டுங்க, மறக்காம எஸ்எஸ் மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வச்சு ஓகே ஒன்றும் ஒரு மாதிரி காமெடி மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருந்தது, பெருசாக இதுவும் ஹை மூமெண்ட்ஸ் இதுன்னு சொல்ல முடியல. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஹை மூமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, பாடல்கள் இதாக இருந்தது. சரி, நான் படம் பார்க்குறச்சே ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்ப்பேன், ரொம்பவும் ஏன்னா ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதனால் ஓகே, என்ன தளபதி விஜய் அவருடைய அந்த மேனரிசம்ஸ் அந்த காமெடி அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி, அந்த தளபதி சாங் அது பட் ரஞ்சிதமே அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து ஓகே, பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் வருது, அந்த படத்தை வந்து நம்ம ஃபெஸ்டிவல் என்ன இருக்கா அப்படி தான் பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு ஷோ நம்ம பார்க்குறோம், ரசிகர்களே வந்து நான் வந்து தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு படத்தை ரொம்ப பிஃபோராக நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் நான் வந்து லோ ஐ மீன் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தது ஓகேன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நான் பார்த்துட்டு அடுத்து 1 o'clock துணிவு பார்த்தேன். துணிவு ஆஃப்கோர்ஸ் பப்ளிக் ஷோ. ஸோ ஃபேன்ஸோட துணிவு போகிறதுக்கு முன்னாடி சார் எனக்கு என்னென்னா, நானும் வாரிசு அந்த சிறப்பு காட்சியில் இருக்கேன், ஆடியன்ஸ் மத்தியில் வெவ்வேறு கருத்துக்களை பார்க்குறேன் சார். இப்போ எப்பவுமே வந்து அந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் நான் ஏன் யார் கூட போனீங்கன்னு கேட்டேன்னா, இப்போ நீங்கள் போயிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் கூட போயிருக்கீங்க, உங்கள் பையன் கூட, 3 set of ஆடியன்ஸ் இதிலே இருக்கப்போ 3 பேருடைய கருத்தும் ஒத்து போச்சா வேறு மாதிரி இருந்துச்சா சார்? 3 பேரோட கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஒய்ஃப்லாம் வந்து ஓகே, அந்த தளபதி விஜய் அந்த மேனரிசம் அந்த காமெடி இருந்ததுனால சிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால், என் பையனும் ஓகே, அவனும் அந்த தளபதி சாங்லாம் இருந்ததுனால மாஸ் அந்த மாதிரி எல்லாருமே அந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வரச்சே ஆப்வியஸ்லி யாராலையும் ஒரு பெரிய ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்குறச்சே இதாக இருந்தது. ஸோ பேசிக்கலி எப்படின்னா, இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து கிரிட்டிக்கலாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு மற்ற படங்கள் பார்க்குறது இல்லை, அவங்க செலக்டடாக படம் பார்க்குறதுனால ஓகே இந்த படத்துக்கு நம்ம 200 ரூபா கொடுக்குறோம், அந்த 3 hours பார்க்குறோம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்குறதும் சரி பார்த்துட்டு போகிறதும் சரி வந்து ஒரு ஒரு இதாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம கிரிட்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து அதை வந்து மேய்ஞ்சிடுவோம். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு இருக்காது. எல்லாருமே வந்து ஓகே ஒரு டைம் வெல் ஸ்பெண்ட் 3 hours அப்படிங்கிற இதில் பார்த்தாங்க. ஸோ ஓகே, அவங்களும் ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது படம். இது படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பெருவாரியான மக்கள் சொல்ல முடியாமல் போகிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? சரி, அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வோக்கலாக இருக்குது சோஷியல் மீடியாவில், இப்படிங்க யூடியூப்லேயோ ட்விட்டர்லையோ பார்த்தீங்கன்னா இந்த யூத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, நியூட்ரல், அதாவது ஒரு 13 to 34 அவங்க தான் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஷோ போகிறாங்க. இந்த 4 AM ஷோ இருக்குது இல்லையா, 4 AM ஷோவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்னு யாரும் போகிறதில்ல. நீங்கள் நல்லா நீங்கள் எல்லா நீங்கள் படுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த யூத் மேல் அந்த டெமோ தான் போகிறாங்க. ஸோ அவங்க போகிறச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஜென்ரேஷனாக இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு விக்ரம் மாதிரி படத்தையோ அந்த மாதிரி படத்தை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த So அவங்க பார்க்கறச்ச கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஜானர் அது எடுத்த விதம் ஒருள தெலுங்கு அந்த மாதிரி இல்ல பில்லியனர் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த மாஸ்டர் அந்த மாதிரி வேற ஏதாவது லோகேஷ் இருக்கான்ல எல்லாருமே ஒரு ஃபேவரட் டைரக்டர் நீங்க லொகேஷன் சொன்னீங்கன்னா அது ஒரு மந்திர சொல்ல ஆயிடுது அதுக்கே சும்மா லொகேஷன் பண்ணினா ஒரு 1000 ரீட்வீட் வரும் அந்த மாதிரி இப்ப தலபதி 67 சொன்னீங்கன்னா வாரிசுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தலபதி 67 ஏ அடக்கி வச்சாங்கன்னா அது ஓவர்டேக் பண்ணிடும் பயத்துல தான் இதோட பத்தி எந்த விதமான ஸ்டில்ஸ் எதுமே ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க சோ அதே இதுதான் இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கறச்சே அவங்க வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு சீ இந்த ட்ரைலர் பார்த்தவனே சீரியல் அது இதுன்னு கம்பரிசன்லாம் வந்துருச்சு சோ அது அந்த ரைட் கம்பரிசனா ராங் இந்த காலத்துல வந்து இந்த மீம்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல நம்ம காமெடிக்கு மீம்ஸ் பார்க்கறோமா இல்ல மீம்ஸ் பார்த்து மீம்ஸ்ல இருந்து அது நம்ம கன்வின்ஸ் பண்ணிருது அது அப்படினு இருக்கு சோ இது வந்து என்ன சொல்றது சோ பேசிக்கலி வந்து நம்ம நம்ம வந்து இன்னைக்கு இருக்க யூத்ட வந்து அவங்கள ரீசனும் அவங்கள கன்வின்ஸும் பண்ண முடியாது அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அவங்க டிசிஷன் எடுத்து ஒரு ஒபினியன் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா unfortunately or fortunately அந்த ஒபினியன் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு வந்து அதான கான்சிக்வென்ஸ் நம்ம வந்து ரைட்டோ ராங்கோ சஃபர் பண்ணி தான் ஆகணும் அவங்க செலிப்ரேட் பண்ணி விக்ரமாரி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இண்டஸ்ட்ரி ஆச்சு 180 crores வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுமா அப்படி ஒரு த்ரில்லர் படம் பண்ணுமா அந்த மாதிரி பண்ணிச்சு அதனால நம்ம அதையும் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த படங்களை வந்து அவங்க ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அதையும் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது நிச்சயமாக சார் ஓ நீங்கள் சொன்ன போல் இந்த கால தலைமுறை வந்து விக்ரம் மாதிரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கொண்டாடி ஒரு மிகப்பெரிய வெற்றியடை செஞ்சாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாட்களில் அது அப்படியே தலைகீழாக பிறழுது ஏன் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து பொன்னியின் செல்வன் படத்தை இதுவரை யாரும் பார்த்தா ஒரு பிரம்மாண்ட வெற்றி கொடுத்தாங்க இப்போ வாரிசு படத்துக்கு இளைஞர்கள் மிக்சட் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கங்கிறது உண்மை ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட இந்த படம் எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணோம் அவங்க வந்து இது வசூலை வந்து வியக்கத்தக்க வகையில் மாற்ற வாய்ப்பு இருக்கா அதாவது கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் அளவுக்கு வியக்கத்தக்க அளவில் மாற்ற வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வந்து 60 வருஷமாக அந்த நாவல் இருக்கதான் இருக்காது சரி அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சில நடிகர்கள் பிடிக்கும் சில ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருஷமாக ரஜினிகாந்த் சார் பார்த்துருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ஸோ அந்த இதுக்காக உள்ள வர ஆடியன்ஸும் இருக்காங்க கமல்ஹாசன் சார் பார்த்தவங்களும் இருக்காங்க இப்போ தளபதி விஜய் தலை அஜித் அந்த மாதிரி அவங்களுக்கும் சூர்யான்னு ஒரு ஃபேவரட் இருக்குது ஸோ அது ஒரு அதுவும் ஒரு இது பண்ணும் ஆக்சுவலாக வெறுமனே ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு கன்வின்ஸ் நம்ம பண்ணிட முடியாது பட் ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ சனிக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 4 நாள் ஹாலிடே ஸோ அந்த ஹாலிடே இருக்கச்சு ஒரு ஒரு ஃபேமிலியாக நம்ம அதுவும் காணும் பொங்கல்ங்கிறது ட்ரெடிஷ்னலி ஹையஸ்ட் மூவிங் கோயிங் டே இந்த ஸ்டேட் ஸோ அதனால் வந்து அந்த சம்பிரதாயம் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து இந்த வரப்போகிற பொங்கல் விடுமுறையில் 2 படம் தான் ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து இந்த 2 படங்களுக்குமே வந்து சான்ஸ் இருக்குது ஸோ வாரிசுக்கும் அதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ இந்த விடுமுறை வந்து படத்தை காப்பாற்றுறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதுக்கு முன்னாடி நான் துணிவு படம் சார் வாரிசு பார்த்துட்டு வேக வேகமாக போய் ஏன்னா 12 மணிக்கு அது முடியுது 1 மணிக்கு இது தொடங்குதுங்கிறப்ப வேக வேகமாக போயிருப்பீங்க அது யார் கூட போய் பார்த்தீங்க அதுவும் நானும் என் பையனும் பார்த்தேன் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வரல ஸோ நானும் என் பையன் பார்த்தேன் இதுக்காக ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் எத்தனை வயசு சார் பையனுக்கு என் பையனுக்கு வந்து 14 சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்ன சொல்கிறது ஸ்டார்ட் ஆனதும் தெரியல எண்ட் ஆனதும் தெரியல டக்குன்னு பார்த்தா இன்டர்வல் அப்படின்னாங்க தியேட்டர் நம்ம ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு புரியறதுக்கே டைம் ஆச்சு அந்த அளவுக்கு வந்து காட்சிகள் வந்து வேகமாக வந்தது நமக்கு வந்து அஜித் சார் அந்த பழைய அந்த மங்காத்தா அந்த சொல்கிறாங்க இல்லையா கிரே ஷர்ட் அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது வந்து ஒரு ஆக்ஷன் அதிரிபுதிரியாக இருந்தது ஸோ இன்டர்வலுக்கு முடிஞ்சவுடனே அப்புறம் கதை வந்து கொஞ்சம் அந்த ஒரு எமோஷனல் கனெக்டு ஏன் அந்த பேங்க் ஸ்கீம் அதை வந்து எச் வினோத் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதுவாக ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக எடுத்திருந்தார் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரல் ஆடியன்ஸ் வெளியே வரைச்சே வந்து இப்போ அஜித் சாரோட ரசிகர்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக கொண்டாடினாங்க ஆனால் நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் செம்மையாக இருக்குது சார் அந்த பேங்க் அந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற அந்த ஆழமான நுணுக்கங்கள் அந்த ஒரு சதுரன் அப்படியே சொல்லியிருக்காரு இல்லையா அந்த இது இருந்தது ஸோ அது வந்து படத்துக்கு வந்து ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது 2 sets ஆஃப் ஆடியன்ஸையும் அது வந்து கொண்டு வருது ஸோ அது என்ன சொல்கிறது ஐ திங்க் அந்த விஷயத்தில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓகே ஸோ பேசிக்கலி மேபி ஃபேன்ஸ் நினச்சிருந்தா செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இருக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்களா இருக்கும் பட் பாக்ஸ் ஆஃபீஸுக்கு வந்து இந்த ஃபார்முலா ஒரு கரெக்டான ஃபார்முலாவாக அமைஞ்சிருக்கு பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.